சற்று முன் வாகன ஓட்டிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. நீங்கள் வீட்டில் இருசக்கர வாகனங்கள் வச்சிருந்தாலும் சரி, நான்கு சக்கர வாகனங்கள் வச்சிருந்தாலும் சரி, அனைவருமே பார்க்க வேண்டிய வீடியோ இது. இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து இருசக்கர வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே அனைவருமே பார்க்க வேண்டிய வீடியோ இது. இதனால் வந்துட்டு உங்களுக்கு சில அமௌண்ட் வந்து குறைக்கப்படலாம். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வாகனம் சொல்லி தனித்தனி வாகனங்கள் வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. அவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாகனங்களுக்கான வாழ்நாள் வரி உட்பட பல்வேறு வரி வகைகளை உயர்த்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. வாடகை பயணிகள், போக்குவரத்து வாகனங்களில் சுற்றுலா மற்றும் ஒப்பந்த வாகனங்களுக்கு காலாண்டு வரி ₹4,900 ஆகவும், 35 பேருக்கு மேல் பயணித்தால் இருக்கைக்கு ₹3,000, படுக்கை வசதி கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு ₹3,000 முதல் 4,000 வரை வரியானது உயர்கிறது. சென்னை, மதுரை, கோவை நகர சுற்றுப்பகுதிகளில் இயக்க அனுமதிக்கப்பட்ட பிரத்யேக பேருந்துகளுக்கு மேல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் போக்குவரத்து வாடகை வாகனங்களுக்கு 5 ஆண்டு வரியாக ₹1,400 முதல் 6,000 வரை பயணிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வரி உயர்த்தப்படுகிறது. கல்வி நிறுவனங்களின் மாணவர்கள், பணியாளர்களுக்கான பேருந்துகளுக்கு 7 நாட்களுக்கு ஒரு இருக்கைக்கு ₹45, பிற நிறுவனங்களின் பணியாளர் போக்குவரத்துக்கான வாகனங்களுக்கு 7 நாட்களுக்கு ஒரு இருக்கைக்கு ₹100 என வரி விதிக்கப்படுகிறது. புதிய இருசக்கர வாகனங்களுக்கான வாழ்நாள் வரி ₹1,00,000 வரை 10%, ₹1,00,000 மேல் இருந்தால் 12% என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பழைய இருசக்கர வாகனங்களுக்கு 1 ஆண்டு பழையதெனில் ₹1,00,000 வரை விலைக்கு ₹8.25%, அதற்கு மேல் 10.25%, 2 ஆண்டு வரை பழையதானதாக இருந்தால் ₹1,00,008%, அதற்கு மேல் 10% என வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதிய இருசக்கர வாகனங்களில் ₹5,00,000 வரை விலை இருந்தால் 12%, ₹5,00,000 முதல் 10,00,000 வரை இருந்தால் 13%, ₹10,00,000 முதல் 20,00,000 வரை இருந்தால் 18%, ₹20,00,000 மேல் இருந்தால் 20% என வாழ்நாள் வரி விதிக்கப்படுகிறது. இந்த 4 விதமான விலை அடிப்படையில் 1 ஆண்டு முதல் 11 ஆண்டுகளுக்கும் மேல் இயங்கும் இருசக்கர வாகனங்களுக்கான வாழ்நாள் வரி அதன் விலையில் 8 முதல் 18.75% வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 15 ஆண்டுகள் நிறைவடையாத இருசக்கர வாகனங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கான பசுமை வரி ₹750 மற்றும் மோட்டார் வாகனங்களுக்கு ₹1,500 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதிய வாகனங்களுக்கான சாலை பாதுகாப்பு வரி இருசக்கர வாகனங்களுக்கு ₹375, லகு ரக வாகனங்களுக்கு ₹2,250, மற்ற வாகனங்களுக்கு ₹3,000 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட வரிகளை நவம்பர் 1 தேதி முதல் அமல்படுத்தியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்த அரசு துறை வட்டாரங்கள் கூறுகையில், புதிய வரி விதிப்புகள் குறித்த உத்தரவுகள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு இன்னும் அனுப்பப்படவில்லை. ஆனாலும் நவம்பர் 1 தேதி முதல் தயார் நிலையில் இருக்கும்படி அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்தலை அரசு தெரிவித்துள்ளது. எனவே கட்டண உயர்வு நடைமுறைகள் நவம்பர் 1 முதல் அமல்படுத்தப்படும் என தெரிகிறது. இதற்கான உத்தரவுகளுடன் புதிய கட்டணங்களுக்கான பட்டியலும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படலாம் என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற நவம்பர் 1 தேதி முதல் வந்துட்டு இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் அனைத்திற்குமே வரியானது வந்து உயர்த்தியிருக்காங்க. அதோட ப்ரைஸை பேஸ் பண்ணி வந்து உயர்த்தியிருக்காங்க. என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.